மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் சம்பளம் வழங்காததை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருவதை உடனுக்குடன் நேரலையில் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், இது பற்றி விரிவா பதிவு செய்யுங்க. நிச்சயமாக இல்லையா, காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். விடைத்தாள் அறைகள் விடைத்தாள் அறைகள் கூட்டப்பட்டதா மாணவர் விடைத்தாளை திட்டு வந்த பேராசிரியர்களும் திருப்பி அனுப்பிய காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கோம். ஜெயா, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 600க்கும் மேற்பட்ட பேராசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாததை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் 2 நாட்களாக காமராஜர் பல்கலைக்கழக வாசல் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சம்பளம் குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று காலையில் இருந்து 200க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் கல்லூரி அனைத்து வளாகங்களும் மற்றும் அறைகளும் பூட்டப்பட்டு போராட்டமானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கடந்த செமஸ்டர் தேர்வுகளில் விடைத்தாள்களை திட்டுவதற்காக பல்வேறு மாவட்டங்கள் மதுரை, தேனி, திருப்பரங்குன்றம், திருமங்கலம் போன்ற இடங்களிலிருந்து வந்த பேராசிரியர்களுக்கு உள்ளிருப்பு மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் உள்ளிருப்பு போராட்டம் ஈடுபட்டு வருவதால் அனைத்து அரங்குகளும் பூட்டப்பட்டுள்ள நிலையில் மாணவர் விடைத்தாளர்களை திருத்த வந்த பேராசிரியர்கள் விடைத்தாளர்களை திருத்த முடியாமல் வெகு நேரமாக மூவாரங்கின் வாசல் முன்பு காத்திருந்தனர். மேலும் காமராஜர் கல்லூரி பேராசிரியர் விடைத்தாள் உள்ள அறையை திறக்க மறுப்பதால் விடைத்தாளர்கள் திருத்த வந்த 60க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் திருப்பிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. துணைவேந்தர் கல்லூரி பேராசிரியர் சம்பளத்தை வழங்காததால் மாணவர் விடைத்தாளை திருத்த வந்த பேராசிரியர்கள் திரும்பிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி மதன்.